Hello friends, welcome to online cooking. In the channel first time paakravanga, please marandrama subscribe panikenga. And kudave pakkathil iruka bell button press panikenga. Appo dhaan na daily upload pandra videos kana notifications ungalku vandute irukum. Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம கொத்தரங்காய் மசாலா எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். இந்த ரெசிபி வந்து நான் ஆல்ரெடி என்னோட சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். பட் வந்து அதுல எடிட்டிங் சரியா இல்ல. எனக்கு வந்து அது அப்லோட் பண்ணும்போது எனக்கு வந்து எடிட்டிங் சரியா தெரியாது. அதனால வீடியோ வந்து சரியா இல்ல. அதனால தான் நான் வந்து இத மறுபடியும் அப்லோட் பண்றேன். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். நான் வந்து நல்ல பிஞ்சா இருக்க கொத்தரங்காயை இந்த ஷேப்ல வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்து வந்து ஒரு பெரிய வெங்காயம் இல்லாட்டி ஒரு 10 சின்ன வெங்காயத்தை வந்து நைஸா நறுக்கிங்க. அப்புறம் வந்து தக்காளி ஒரு 2 தக்காளி வந்து நல்லா நைஸாக நறுக்கிக்கிங்க. ஒரு 5 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் ஒரு சின்ன பீஸ் பட்டை, அப்புறம் ஒரு டீஸ்பூன் சோம்பு. அவ்வளோதான், இது மட்டும்தான் வேணும். இதை வச்சு ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை சோம்பு அது ரெண்டையும் ஆட் பண்ணிடலாம். அது நல்லா பொரிஞ்சோன்னே நான் வந்து இன்றைக்கி பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் எது வேணால் யூஸ் பண்ணலாம். நான் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நைஸாக கட் பண்ணி அதை ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நல்லா வதக்கிடுங்க. அந்த பெரிய வெங்காயம் கூடவே வந்து கருவேப்பிலை நம்ம எடுத்து வச்சுருக்கதையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு இதில் வந்து தக்காளி ஆட் பண்ணலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து தக்காளி வந்து 2 தக்காளியாக நல்லா நைஸாக நறுக்கி வச்சுருந்தாலே அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே உப்பு சேர்த்துருங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. சேர்த்துட்டிங்கன்னா வந்து இது நல்லா வதங்கிரும். தக்காளி நல்லா வதக்கிட்டு அதில் வந்து நம்ம கொத்தவரங்காயை ஆட் பண்ண போகிறோம். வருங்க, தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த மாதிரி ஸ்மாஷ் ஆகி வதங்கணும். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தவரங்காயை ஆட் பண்ணிக்கலாம். கொத்தவரங்காயை வந்து பிஞ்சாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த மசாலாவுக்கு நல்லாயிருக்கும். முத்தலாக இருந்தால் சுத்தமாக நல்லா இருக்காது. அண்ட் வந்து இந்த மாதிரி நீள நீளமான ஷேப்பில் வந்து வெட்டிக்கோங்க. இப்போ வந்து கொத்தவரங்காயை நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இதோட அந்த பச்சையாக இருக்கிறது வந்து மாறி கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபேட் ஆகும் அந்த கலர். அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிடணும். இதை நல்லா வதக்கிட்டு இதில் வந்து தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்க போகிறோம். இதை நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அதாவது இந்த கொத்தவரங்காய் எல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா வேக விடுங்க. கொத்தவரங்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். அதனால் கொஞ்சம் பொறுமையாகவே வேக விடுங்க. ஒரு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் இதை அப்படியே விட்டுருங்க, வேக விட்டுருங்க. ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு நம்மளோட மசாலா. இப்போ வந்து கடைசியாக ஒரு 5 பல் பூண்டு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லா இடிச்சிட்டு இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து வேறு பவுலில் மாற்றிடலாம். இது ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ் தான். கண்டிப்பாக எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.